ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். என் பூஜை அறையில் நான் என்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த உங்கள் வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். என் பூஜை அறையில் வந்து நான் 5 ரூபாய் காயின் வந்து ஒரு செம்பு டம்ளரில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குங்க. இது வந்து 5 ரூபாய் காயின் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின் அந்த மாதிரி வைக்கலாம். இது முக்கியமான கான்செப்டே பார்த்திங்கன்னா குமிச்சு வைக்கணும். பார்க்குறதுக்கு வந்து நிறைய நம்ம பூஜை அறையில் வந்து அப்படியே குமிஞ்ச மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து இதோட கான்செப்ட். இந்த மாதிரி குமிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அது மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பூஜை பண்ணும்போது எடுத்து எடுத்து சத்தம் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த சத்தம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பூஜை அறையில் வந்து ரொம்ப சக்தியான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது வச்சு அதை பார்க்குறதுனாலையும் அந்த இடத்துல வந்து நம்ம பூஜை பண்ணுறதுனாலையும் அந்த சக்தி வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூஜை அறையில் வந்து காயின் வந்து இந்த மாதிரி செம்பு டம்ளரில் இல்லை அப்படின்னா சில்வர் டம்ளர் வேண்டாம், கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி நீங்களின்னா மண் பாத்திரம், மண் பானை, சின்னதாக மண் பானை வாங்கிட்டு அதில் கூட நீங்கள் குவிச்சு வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பூஜை ரூமில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுங்க. அப்புறம் பூஜை அறையில் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி வைங்க. அந்த கண்ணாடி முன்னாடி வந்து விளக்கேறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமே வந்து விளக்கு வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமே வந்து நான் அந்த விளக்குக்கு முன்னாடி வந்து கண்ணாடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடி வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு எனர்ஜி இருக்குங்க. ஒரு சிலர் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சில விளக்கு வைப்பாங்க, இது மட்டும்தான் வைப்பாங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம விளக்கேற்றுறதே வந்து ஒரு நல்ல எனர்ஜிக்காக தான் ஏற்றுறோம். அது கூட வந்து இந்த பொருட்களெல்லாம் வைக்கும்போது நம்மளோட எனர்ஜி வந்து நல்ல இரட்டிப்பாகும். கோயிலில் இருக்கிற அதிர்வலைகள் வந்து வீட்லேயும் வந்து இருக்கிறத வந்து நம்ம உணரலாம். நம்ம பூஜை அறையில் வந்து ஒரு நல்ல அதிர்வலைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன வேண்டினாலும் அது நடக்குங்க. நான் வந்து பச்சைக்கல்பூரம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், பூஜை சாமான விற்கிற கடையிலையும் கிடைக்கும். 30 ரூபீஸ் அதுங்க. 5 லவங்கம் எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேங்க. இது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், சில்வர் மட்டும் வேண்டாம். இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை வந்து எல்லா இந்த கிராம்புக்கு, சோம்புக்கு, ஏலக்காய்க்கு, பச்சைக்கல்பூரத்துக்கு வந்து அவ்வளோ இருக்குதுங்க. பச்சைக்கல்பூரத்தை பற்றி வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு வீடியோவே வந்து போடலாம். அவ்வளோ நிறைய ஒரு சக்தி வந்து இருக்குது. இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது பச்சைக்கல்பூரம். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்து லட்டு செய்கிறதுக்கு வந்து பச்சைக்கல்பூரம் யூஸ் பண்ணுவாங்க. பெருமாளுக்கு வந்து தாடையில் வந்து பச்சைக்கல்பூரம் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு சிறப்பு குணங்கள் வந்து பச்சைக்கல்பூரத்துக்கு இருக்குது. இதை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும். அந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வீட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். பூஜை அறையில் வைக்கிறதுக்கு நிறையான சக்தியான பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள், இதை தேடிட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை வச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம உணரலாம். இந்த கண்ணாடி வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஃபேஸ் தெரிகிறதுனால அவ்வளோ ஒரு நல்ல அபரிதமான ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்படும். நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பூஜை அறை தான் நம்மளோட கோயில். நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் அதை நடக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம வீட்டு பூஜை அறையே நம்ம கோயில் மாதிரி நல்லா சக்தியாக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கும். நீங்கள் வந்து வெறும் விளக்கு மட்டும்தான் ஏற்றி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இதை வச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வீட்லேயே நடக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.